Bumblebee. ஆதாமும் ஏவாளும் இறைவன் பூமியின் மேல் ஏதேல் என்னும் அழகிய தோட்டத்தை உருவாக்கினார். இறைவன் அத்தோட்டத்தை ஆதாமுக்காக உருவாக்கினார். அற்புதமான தாவர வகைகளையும் உயிரினங்களையும் அத்தோட்டத்தில் படைத்தார். தாம் படைத்த ஆதாமை கண்டபோது இறைவன் ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்றார். எனவே ஆதாம் ஆழ்ந்து உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்தான். அந்த விலா எலும்பிலிருந்து உலகின் முதல் பெண்ணாகிய ஏவாளை உருவாக்கினான். இறைவன் ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்தில் வாழச் செய்தார். இறைவன் அவர்களிடம், தோட்டத்தில் உள்ள அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானவை, அனைத்தையும் அனுபவித்து மகிழுங்கள். ஆனால் ஒரு காரியம் மட்டும் உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது. நன்மை தீமை அறிவதற்கு துணை செய்கிற மரம் ஒன்று இத்தோட்டத்தில் உள்ளது. அதன் கனிகளை நீங்கள் உண்ண வேண்டாம். அப்படி உண்டால் நீங்கள் சாக நேரிடும் என்று எச்சரிக்கை செய்தார். ஆதாமும் ஏவாளும் ஆடையின்றி இருந்தனர். ஆனாலும் அவர்கள் வெட்கப்படவில்லை. இறைவன் அவர்களை அவ்வாறே படைத்திருந்தார். ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த உயிரினங்களில் பாம்பு மிகவும் சூழ்ச்சியுள்ளதாக இருந்தது. இந்த பழத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அதை உண்டால் நீங்கள் நன்மை தீமை அறியும் சக்தியை அடைவீர்கள். இதை இறைவனும் அறிவார். அதனால்தான் நீங்கள் இந்த பழத்தை உண்ணுவதை அவர் விரும்பவில்லை. அப்படி உண்டால் நீங்கள் அவரைப் போலவே வல்லமையுள்ளவர்களாக மாறுவீர்கள் என்றது பாம்பு. இறைவன் அப்பழத்தை உண்ணுவதை தடை செய்திருக்கிறார் என்பது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நன்கு தெரியும். இருந்த போதிலும் பழத்தை உண்டால் ஞானம் தங்கள் வசமாகும் என்று ஏவாளின் மனம் எண்ணமிட்டது. ஏவாள் விலக்கப்பட்ட பழத்தை பறித்து உண்டாள். சில பழங்களை ஆதாமுக்கு கொடுத்தாள். அவனும் அந்த விலக்கப்பட்ட பழத்தை உண்டான். அந்த நேரமே அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகள் செய்து கொண்டனர். இறைவன் அவர்களை பார்த்தபொழுது கோபம் கொண்டான். நீங்கள் ஆடையின்றி இருப்பதை உங்களுக்கு சொன்னது யார் என்று கேட்டார். ஏவாள்தான் பழத்தை எனக்கு கொடுத்தாள் என்றான் ஆதாம். பாம்பு என்னை ஏமாற்றிவிட்டது என்றாள் ஏவாள். இறைவன் பாம்பை நோக்கி, இந்த நேரம் முதல் நீ நிலத்தின் மீது ஊர்ந்து திரிவாய் என சாபமிட்டார். பிறகு இறைவன் ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி, இந்த நேரம் முதல் உங்கள் வாழ்வு துன்பம் நிறைந்ததாக இருக்கும் என்றார். நீங்கள் எனக்கு கீழ்படியாததால் இந்த நிமிடம் முதல் ஏதேன் தோட்டத்திலிருந்து நீங்கள் விலக்கி வைக்கப்படுகிறீர்கள் என்றார். இறைவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். ஏதேன் தோட்டத்திற்கு மீண்டும் அவர்கள் ஒருபோதும் வந்துவிடாமல் தடுப்பதற்காக சுடரொளி வாழ் தாங்கிய வானதூதர் ஒருவரை காவலுக்கு நிறுத்தினார். தாவீது. ஒரு முறை சவுல் அரசனின் படையானது பெலிஸ்தியர்களுக்கு எதிராக போரிட அணிவகுத்தது. பெலிஸ்தியரின் படையில் மிகவும் வலிமை வாய்ந்த கோலியாத்து என்ற வீரன் இருந்தான். வலிமையிலும் உயரத்திலும் அவனுக்கு நிகரான மனிதன் ஒருவனும் இல்லை. சவுலே, உங்களுள் ஒருவனை நீங்கள் தேர்ந்தெடுங்கள்
அவன் என்னோடு நேருக்கு நேர் மோதட்டும். உன்னுடைய மனிதர்களில் யாருக்காவது என்னோடு போரிட தைரியம் இருக்கிறதா என்று கோலியாத்து உரத்த சத்தமிட்டான். சவுலின் வீரர்களும் அவனது பிரம்மாண்ட உருவத்தை பார்த்து பயந்தனர். அவனோடு மோதுவதற்கு ஒருவனுக்கும் துணிவு இல்லை. திடீரென்று அங்கு வந்த தாவீது, நான் அந்த பெலிஸ்தியனோடு மோதுகிறேன், கடவுள் நம் பக்கம் இருக்கிறார் என்று துணிவோடு முன் வந்தான். தாவீது மிகவும் இளைஞனாயிருந்தபடியால் அனைவரும் திகைத்தனர். தாவீது தனது கவனை எடுத்துக்கொண்டு வேறு எந்த விதமான போர்க்கருவிகளும் இல்லாமல் அந்த ராட்சத மனிதனை எதிர்கொள்ளச் சென்றான். கோலியாத், இங்கே பார், ஆண்டவனின் பெயரால் இன்று நான் உன்னை வீழ்த்தப் போகிறேன் என்று தாவீது உரத்த சத்தமிட்டான். கோலியாத் தாவீதை கூர்ந்து பார்த்து அவனை ஏளனம் செய்தான். கோலியாத் தனது வாளை எடுக்க முயன்றபோது தாவீது தனது கவனில் ஒரு கல்லை வைத்து சுழற்றி கோலியாத்தின் நெற்றியை குறிபார்த்து அடித்து அந்த ராட்சத மனிதனை வீழ்த்தினான். தாவீது மிகவும் புகழ் பெற்றவனானதால் சவுல் அரசன் அவன் மீது பொறாமைப்படத் தொடங்கினான். அரசர் தனது மகன் யோனத்தானை நோக்கி, நான் இறந்து விட்டால் மக்கள் உனக்கு பதிலாக தாவீதை அரசனாக்கி விடுவார்கள், அதை தடுக்க ஏதாவது செய்தாக வேண்டும் என்றார். ஆனால் யோனத்தான் தாவீதை தனது சொந்த சகோதரன் போல் நேசித்தபடியால் வரப்போகிற ஆபத்தை குறித்து தாவீதுக்கு எச்சரிக்கை செய்தான். என்னுடைய இடத்தில் நீயே அரசனாவா என்பது எனக்கு தெரியும், ஏனென்றால் நீ இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்றான் யோனத்தான். ஆனால் எனது தந்தை உன்னை கொல்ல தேடுகிறார், அதனால் நீ மறைந்து தப்பித்துக்கொள் என்று எச்சரித்தான். தாவீது தப்பித்து ஓடி ஒவ்வொரு இடமாக அலைந்து கொண்டிருந்தான். தாவீது தப்பித்து சென்று விட்டதை சவுல் அறிந்தபோது அவனை தேடி ஒரு பெரும்படையுடன் கிளம்பினான். ஒரு நாள் இரவு தாவீது சவுலின் பாசறைக்கு சென்று அரசரின் தலைமாட்டில் இருந்த அவரது ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் கவர்ந்து சென்றான். விழித்துக் கொண்டபோது தாவீது தன்னை எவ்வளவு எளிதாக கொண்டிருக்க முடியும் என்பதை சவுல் உணர்ந்து வெட்கப்பட்டார். இறுதியாக தாவீது தனக்கு பின் அரியணை ஏறுவதை சவுல் ஒப்புக்கொண்டார். சவுல் இறந்த பிறகு தாவீது 40 வருடங்கள் அரசாட்சி புரிந்தார். ஜெருசலேம் நகரத்தை தலைநகராக கொண்டு தாவீது ஆட்சி செய்தார். இறைவன் அவரோடு இருந்தார். அப்பொழுது முதல் ஜெருசலேம் தாவீதின் நகரம் என்று அறியப்படலாயிற்று. எஸ்தர். ஜெருசலேமின் வீழ்ச்சிக்கு பிறகு இஸ்ரேலியர்கள் பலர் அந்நிய நாடுகளுக்கு ஓடிப்போனார்கள். அவர்களும் மொர்தக்காய் என்னும் பெயர் கொண்ட ஒருவர் பெர்சியா நாட்டிற்கு சென்றார். சகசான் நகரின் அரசர் அரண்மனையில் அவருக்கு ஒரு வேலை கிடைத்தது. அரசரின் தலைமை அமைச்சரான ஆமான் என்பவருடன் எதிர்பாராத விதமாக அவருக்கு பகை ஏற்பட்டது. ஆமான் அதிகார வெறி பிடித்தவனாக இருந்ததால் வேலையாட்கள் அனைவரும் அவனுக்கு முன்பு தாழ்ந்து மண்டியிட்டு வணங்க வேண்டும் என்று ஆணையிட்டான். மொர்தக்காய் இந்த ஆணைக்கு பணியவில்லையாதலால் ஆமான் அவரை வெறுத்தான். அவரை பழிவாங்குவதற்காக இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் எதிராக அரசரின் மனதை மாற்றினான். இந்த மக்கள் மிகவும் அதிக எண்ணிக்கையில் இங்கு வாழ்கின்றார்கள், அது ஆபத்தாக முடியலாம் என நான் அஞ்சுகிறேன் என்று அரசரிடம் தெரிவித்தான். அரசரின் ஆணையை பெற்று இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்று ஆமான் திட்டமிட்டான். ஆனால் அரசனின் மிகவும் பிரியத்திற்குரிய மனைவியான அரசி எஸ்தர் ஒரு இஸ்ரேல் இனத்து பெண் என்பதை ஆமான் தெரிந்திருக்கவில்லை. எஸ்தர் மொர்தக்காயின் உறவு பெண் என்பதும் ஆமானுக்கோ அல்லது அரசருக்கோ தெரியாது. அதே சமயம் அரண்மனையில் இரண்டு மனிதர்கள் ரகசியம் பேசுவதை மொர்தக்காய் கேட்க நேரிட்டது. அவர்கள் அரசரை கொல்வதற்கு திட்டம் தீட்டுவதை உணர்ந்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். இந்த செய்தி அரசி எஸ்தருக்கு உடனே தெரிவிக்கப்பட்டது. எஸ்தர் தனது கணவரிடம் அந்த திட்டத்தை பற்றி எச்சரிக்கை செய்தார். அந்த பொல்லாத மனிதர்கள் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். அரசர்
ஆமானை அழைத்து தனது உயிரை காத்த மனிதனை எவ்வாறு சிறப்பு செய்வது என்று கேட்டார். அப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த மாநகர மக்கள் அனைவரும் மரியாதை செய்ய வேண்டும் என்று ஆமான் பதிலளித்தார். அப்படியானால் உடனே ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய், அந்த மனிதனின் பெயர் மொர்தெகாய் என்று ஆணையிட்டார் அரசர். ஆமான் சாதனையாளனின் பெயரை அரசர் கூற கேட்டதும் மிகுந்த திகிலடைந்தான். அவனோ மொர்தெகாயை கைது செய்து தூக்கிலிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி அவனது ஆட்களிடம் கட்டளையிட்டு விட்டல்லவா வந்திருக்கிறான். விருந்தின் போது அரசி எஸ்தர் அரசரை காப்பாற்றிய மனிதன் ஒரு இஸ்ரேல் இனத்தவன் என்பதை அரசருக்கு எடுத்துரைத்தாள். அவரது மக்களைத்தான் ஆமான் கொல்ல விரும்புகிறான், அந்த மக்கள் என்னுடைய மக்கள்தான் என்றாள் எஸ்தர். அரசர் மிகுந்த கோபம் கொண்டு மொர்தெகாயை தூக்கிலிட ஆமான் நாட்டிய தூக்கு மரத்திலேயே ஆமானை தூக்கிலிடும்படி கட்டளையிட்டார். மொர்தெகாய்க்கு அமைச்சர் பதவி அளித்தார். இயேசுவும் குழந்தைகள். இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து அவர்கள் மீது கை வைத்து ஆசீர்வதிக்கும்படி வேண்டுவார்கள். இயேசு போதித்துக் கொண்டிருக்கும் போது சிறு குழந்தைகள் அவரை சூழ்ந்து கொள்வார்கள். அவர்கள் அனைவரும் அவருக்கு அருகில் இருக்க முண்டியடித்துக் கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் இயேசுவை தொந்தரவு செய்வதாக சீடர்கள் எண்ணினார்கள். அதனால் குழந்தைகளை அதட்டி விரட்ட முயன்றார்கள். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம், ஏனெனில் விண்ணுலகம் இத்தகையோருக்கு உரியது. இதை எத்தனையோ முறை நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்று கூறி சீடர்களுக்கு அறிவுறுத்தினார். தன் அருகே விளையாடிக் கொண்டிருந்த மிகச்சிறிய குழந்தை ஒன்றை சுட்டிக்காட்டி, நீங்கள் அனைவரும் இந்த குழந்தையைப் போல மாற வேண்டும் என்று தன்னை சுற்றிலும் கூடியிருந்தவர்களுக்கு அறிவுரை கூறினார் இயேசு. குழந்தையைப் போன்ற விசுவாசமும் எளிமையும் இருந்தால்தான் இறைவனின் அரசை நீங்கள் அடைய முடியும் என்றும் தம்மை சூழ்ந்திருந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தினார் இயேசு. இயேசு நோயாளரை குணமாக்குதல். ஒரு நாள் சிலர் முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்ட தங்கள் நண்பர் ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு வாதம் கடுமையாக தாக்கியிருந்தது. அவனுடைய நண்பர்கள் அவனை ஒரு படுக்கையில் சுமந்து கொண்டு வந்தார்கள். அவ்விடத்தில் இயேசுவை சுற்றி மிக திரளான கூட்டம் இருந்ததால் அந்த மனிதர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாக மக்கள் நடுவில் படுக்கையை இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தைக் கண்டு, நண்பரே, உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குப் போ எனச் சொல்லி அந்த முடக்குவாத மனிதனை முற்றிலும் குணமாக்கினார். மற்றொரு சமயம் ஒரு உரோமையரான நூற்றுவர் தலைவன் இயேசுவை அணுகினார். தனக்கு உண்மையுள்ள ஒரு பணியாள் மிகுந்த நோய்வாய்ப்பட்டிருப்பதாக இயேசுவிடம் கூறினார். நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் இயேசு. நூற்றுவர் தலைவன் இயேசுவுக்கு மறுமொழியாக, நான் உம்மை என் இல்லத்திற்கு வரும்படி அழைக்கவில்லை, ஏனெனில் நான் அதற்கு தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பணியாள் நலமடைவான் என்றார். இத்தகைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நான் எங்கும் எவரிடமும் கண்டதில்லை. உன் பணியாளன் விரைவில் குணமடைவான் என்று கூறினார் இயேசு. யோனா. கானான் தேசத்தைச் சேர்ந்த யோனா என்ற பெயருடைய ஒரு மனிதனிடம் இறைவன் பேசினார். நினிவே மாநகரத்து மக்கள் எனக்கு எதிராக தீமை செய்கின்றனர் என்றார் இறைவன். அசீரியா தேசத்தைச் சேர்ந்த நினிவே என்ற அந்நகருக்கு சென்று மக்களுக்கு போதனை செய்யும்படி இறைவன் யோனாவுக்கு கட்டளையிட்டார். ஆனால் யோனாவுக்கு அங்கு செல்ல விருப்பமில்லை. எனக்கு நினிவே மாநகர மக்களை பிடிக்கவில்லை, அவர்களை இறைவன் மன்னிப்பதை நான் விரும்பவில்லை என்று அவன் புலம்பினான். அவன் இறைவனிடமிருந்து தப்பித்து ஒளிந்து கொள்ள விரும்பினான். கடற்கரைக்குச் சென்று ஒரு கப்பலில் ஏறினான். கரையிலிருந்து சிறிது தூரம் சென்றதுமே
கப்பல் கடுமையான புயலில் மாட்டிக்கொண்டது. இறைவன் என்னை தண்டித்துக் கொண்டிருக்கிறார் என்று யோனா எண்ணினான். அப்பொழுது அவன் கப்பலில் இருந்தவர்களை பார்த்து தன்னை கடலில் எரிந்து விடும்படி கூறினான். உங்களை காத்துக் கொள்வதற்கு அது ஒன்றுதான் வழி என்று உரத்து சத்தமிட்டான். யோனா கடலில் மூழ்கிய உடனேயே காற்று நின்றது. கடல் அமைதியடைந்தது. ஆனால் மிகப்பெரிய மீன் ஒன்று யோனாவை விழுங்கிவிட்டது. யோனா மூன்று பகலும் மூன்று இரவும் அந்த மீனின் வயிற்றில் இருந்தான். அதன் பிறகு அந்த மீன் கடற்கரையோரம் வந்து அவனை கடற்கரை மணலில் கக்கியது. மீண்டும் இறைவன் யோனாவை நோக்கி நினிவே மாநகருக்குச் சென்று போதனை செய்யும்படி கட்டளையிட்டான். யோனா நினிவேக்குச் சென்று இறைவனின் வார்த்தைகளை போதிக்கத் தொடங்கினான். தீய வழிகளின் காரணமாக நினிவே மாநகரம் அழிக்கப்படும் என்று கூறினார். நினிவே மக்கள் யோனாவின் செய்தியை நம்பினார்கள். விரைவிலேயே அம்மாநகர மக்கள் அனைவரும் இறைவனின் கட்டளையை கடைபிடித்து வாழத் தொடங்கினார்கள். இறைவன் நினிவே மக்களை மன்னித்து அவர்களை அழிக்காமல் விட்டார். இதனால் யோனா சினம் கொண்டு இறைவனிடம் முறையிட்டார். இறைவன் இந்த தீயவர்களை மிகவும் நேசிக்கிறார். இவர்கள் இறைவனுடைய நன்மைகளை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்று புலம்பினார். யோனா கடுஞ்சினம் கொண்டு நகரை விட்டு வெளியேறி பாலைவனத்துக்கு சென்றார். யோனா உறங்கிய போது இறைவன் ஒரு சிறிய மரத்தை அங்கே யோனாவின் அருகில் வளரும்படி செய்தார். அதனுடைய நிழல் யோனாவை சூரியனின் கடுமையான வெப்பத்திலிருந்து காத்தது. பிறகு கடவுள் அந்த மரத்தை உலர்ந்து போகச் செய்தார். சூரியனின் அனல் கதிர்கள் யோனாவை சுட்டெரித்தன. வெயில் யோனாவின் தலையை தாக்கியதில் அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. தமக்கு சாவு வரவேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். நிழல் தந்த மரம் பாடி உலர்ந்து போனதால் தான் யோனாவுக்கு கோபம் உண்டானது. நீ ஒரு செடிக்காக வருத்தப்படுகிறாய். அறியாமை நிறைந்த ஆயிரக்கணக்கான நினிவே மக்களுக்காக நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா? ஒரு மரத்தை விட இந்த மாநகரம் சிறந்தது அல்லவா என்று யோனாவுக்கு இறைவன் அறிவுறுத்தினார். யோசேப்பும் அவனது சகோதரர்களும். ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபுக்கு 12 புதல்வர்கள் இருந்தனர். மிகவும் இளையவனாகிய யோசேப்பு தந்தைக்கு மிகவும் பிரியமானவனாக இருந்தான். யோசேப்பு 17 வயதை அடைந்த பொழுது யாக்கோபு அவனுக்கு அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார். தாங்கள் அனைவருக்கும் தந்தை யாக்கோபு கொடுத்திருக்கும் அனைத்தையும் விட அந்த அங்கி மிகவும் அழகாயிருந்ததைக் கண்டு யோசேப்பின் சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டனர். ஒரு நாள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர்கள் யோசேப்பை பிடித்து அவனது அங்கியை கிழித்தெறிந்தனர். அவர்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது அவர்களின் மூத்தவனாகிய ரூபன் யோசேப்பை உயிரோடு விட்டுவிடும்படி அவர்களை வற்புறுத்தி சம்மதிக்க வைத்தார். அச்சமயத்தில் அந்த பக்கமாக எகிப்து நாட்டு வணிகர்கள் சிலர் வந்தனர். இந்த வாலிபன் உங்களுக்கு சிறந்த வேலைக்காரனாக இருப்பான் என்று சகோதரர்கள் வணிகர்களிடம் கூறினர். இவனை நீங்கள் எங்களிடமிருந்து வாங்கிக் கொள்வீர்களா என்று சகோதரர்கள் கேட்க வணிகர்கள் அதற்கு சம்மதித்து யோசேப்பை விலைக்கு வாங்கி தங்களுடன் எகிப்துக்கு கொண்டு சென்றனர். யோசேப்பின் சகோதரர்கள் அவனது அங்கியை ஆட்டு இரத்தத்தில் நனைத்து அவர்களின் தந்தையிடம் காட்டினர். ஏதோ விபரீதமாகிவிட்டது. யோசேப்பு ஒரு காட்டு விலங்கால் கொல்லப்பட்டு விட்டான் என்று அறிவித்தனர். எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த பொழுது யோசேப்பு மக்களின் கனவுகளுக்கு பொருள் சொல்வதில் பிரபலமானான். எகிப்து மன்னன் பார்வோன் கூட தான் கண்ட ஒரு பயங்கரமான கனவுக்கு யோசேப்பிடம் விளக்கம் கேட்டான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நேற்று இரவு நான் கண்ட கனவு இதுதான். 7 கொழுத்த பசுக்கள் நைல் நதியின் கரையில் மேய்ந்து கொண்டிருந்தன. திடீரென்று நதியிலிருந்து வந்த பற்றி மெலிந்திருந்த வேறு 7 பசுக்கள் கொழுத்த பசுக்களை விழுங்கிவிட்டன என்று கூறினான்.
யோசேப்பு பார்வோரை நோக்கி, இறைவன் தான் செய்ய விருப்பதை கனவின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளதாக கூறினார். யோசேப்பு, 7 கொழுத்த பசுக்கள் அடுத்து வர இருக்கிற மிக வளமான 7 ஆண்டுகளை குறிக்கின்றன. அந்த ஆண்டுகளில் அறுவடை மிகுதியாகி உணவுப் பொருட்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அதன் பிறகு வரவிருக்கிற 7 ஆண்டுகளுக்கு கடுமையான பஞ்சம் ஏற்படும். மக்கள் பட்டினியால் துன்பப்படுவார்கள். அத்தகைய கடுமையான ஆண்டுகளுக்கென தானியங்களை சேமித்து வைப்பது குறித்து கனவின் மூலம் எச்சரிக்கப்பட்டுள்ளீர்கள் என்றார். பார்வோன் மிகுந்த நன்றி உணர்வுடன் தானியங்களை சேகரிக்கும் பொறுப்பை யோசேப்புக்கு அளித்து அவனை அதிகாரியாக்கினார். பார்வோனின் அரண்மனையில் மிகவும் மதிப்பிற்குரிய அதிகாரியாக அவன் உயர்த்தப்பட்டான். லாசர். இயேசுவின் நண்பர்களுள் ஒருவரான லாசர் என்பவர் நோயுற்று மரணப்பிடியில் இருப்பதாக இயேசுவுக்கு லாசரின் சகோதரிகள் மரியாளும் மார்த்தாளும் செய்தி அனுப்பினார்கள். ஆனால் இயேசு அவர்களது இல்லத்தை அடைந்த பொழுது லாசர் இறந்து போயிருந்தார். மார்த்தாளும் மரியாளும் அவரை எதிர்கொண்டு அழைக்க வந்து, ஆண்டவரே, நீர் என் சகோதரன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது இங்கே இருந்திருந்தால் அவன் மரணமடைந்திருக்க மாட்டான் என்று சொல்லி அழுதார்கள். பின்னர் இயேசுவை லாசர் அடக்கம் செய்யப்பட்டிருந்த கல்லறைக்கு அழைத்துச் சென்றார்கள். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடியிருந்தது. வாசலை மூடியிருக்கிற கல்லை அகற்றிவிடுங்கள் என்று கூறினார் இயேசு. அவர்கள் வியப்போடு அவர் சொன்னபடி செய்தனர். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் எப்போதும் என் வேண்டுதல்களுக்கு செவிசாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். சூழ்ந்து நிற்கிற ஒவ்வொருவரும் நான் உம் சித்தத்தை செய்கிறேன் என்று உணரும்படி செய்யும் என்று வேண்டிக் கொண்டார். இவ்வாறு சொன்ன பிறகு கல்லறையை பார்த்து இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று அழைத்தார். சூழ்ந்திருந்த மக்கள் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் கலந்த உணர்வுடன் பார்த்து கொண்டிருக்கையில் லாசர் கல்லறையை விட்டு வெளியே வந்தார். நாற்பது நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணி நீர், நாற்பது நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றீர், நாற்பது நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணி நீர், நாற்பது நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றீர், நாற்பது நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணி நீர்.